என்ன பார்த்தவர்களே, இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரெய்னிங் எதற்காக என்பதை ஒரு 5 நிமிடம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கொட்டேஷன் பார்த்தேன், வாட்ச் யுவர் தாட்ஸ் தே பிகம் யுவர் வேர்ட்ஸ், வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் தே பிகம் யுவர் ஆக்ஷன்ஸ், வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ் தே பிகம் யுவர் ஹேபிட்ஸ், வாட்ச் யுவர் ஹேபிட்ஸ் தே பிகம் யுவர் கேரக்டர், அண்ட் வாட்ச் யுவர் கேரக்டர் இட் பிகம்ஸ் யுவர் டெஸ்டினி. சுருக்கமாக சொல்ல போனால், நம்முடைய எண்ணங்கள் தாட்ஸ் இருக்கிறது அல்லவா, அந்த தாட்ஸ் காரணமாகத்தான், எண்ணங்கள் காரணமாகத்தான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அமைகின்றன. நம்ம வார்த்தைகள் எப்படியோ அப்படிதான் நமது செயல்கள். எந்த செயல்களை நாம் மீண்டும் மீண்டும் செய்து வருகிறோமோ அதுதான் நம்முடைய ஹேபிட்டாக மாறிவிடுகிறது. எந்த ஹேபிட் நம்மை ஆட்கொண்டு விட்டதோ அதன் காரணமாக நம்முடைய கேரக்டர் அமைந்து விடுகிறது. அந்த கேரக்டருடைய விளைவுதான் நமது டெஸ்டினி அல்லது எதிர்காலம். ஆக நமது எதிர்காலமே நம்முடைய எண்ணங்களின் வெளிப்பாடு. எண்ணங்கள் எங்க வருது? நம்ம மனதில். நான் அடிக்கடி சொல்லி வரேன், நம்ம 2 தொழிற்சாலைகளுக்கு ஓனர். ஒன்று நமது மூளை என்னும் ரசாயன தொழிற்சாலை, இரண்டாவது நமது மனம் என்னும் எண்ணங்களின் தொழிற்சாலை. 1000 எண்ணங்கள் உதயம் என்று சொல்வார்கள். நமது மனசுல ஒரு நாளைக்கு சுமார 6200 எண்ணங்கள் தாட்ஸ் போகுதான். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 7 தாட்ஸ். அந்த 7 தாட்ஸும் ஒரே தாட்டாக இருந்தால், ஒரே எண்ணமாக இருந்தால், ஒரே சிந்தனையாக இருந்தால் நமது வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அந்த தாட்ஸ், அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள் நமது வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள் இருந்தால் தீய வாழ்க்கை, நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல வாழ்க்கை. அப்போ ஒரு மாணவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அப்படின்னா, நான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகணும், நான் வாழ்க்கையில முன்னேறணும், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை நன்றாக கேட்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருந்தால் நல்ல வார்த்தைகள் வரும், நல்ல வார்த்தைகள் இருந்தால் நல்ல செயல்கள் வரும், நல்ல செயல்கள் வந்தா நல்ல ஹேபிட் வரும், ஹேபிட் வந்ததுன்னா கேரக்டர், கேரக்டர் தான் வாழ்க்கை. இனி எல்லாம் பெற்றோர்கள் பிரச்சனை என்ன சொல்றாங்க, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்றான், கோவப்படுறான், டிவி ஆஃப் பண்ண மாட்டேன்றான், எப்ப பாரு அந்த செல்போன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான், மோட்டர்வே எடுத்து சுத்துறான். இவைகள் எல்லாம் எதனால வருகிறதுனா எண்ணங்களின் அடிப்படையில் வருகிறது. குழந்தைகளுக்கு தங்களுடைய குறிக்கோள்கள் நிர்ணயம் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது, அதுக்கு நாம தான் காரணமாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரெயினுடைய ஒரு தொகுப்பு, ஒரு லிஸ்ட், பிளேலிஸ்ட் இந்த வீடியோ கீழே நான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த பதிவுக்கு கீழே நோட்ஸ் காலத்தில் அந்த லிங்க் நான் வச்சிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுல தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்திலையும் போட்டுட்டு வரேன். உங்க நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, பல முறை அந்த லிங்கில் இருக்கக்கூடிய வீடியோவை பாருங்க. விடாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரெய்னிங் என்றால் என்ன என்று. குழந்தைகள் மனசுல நல்ல எண்ணங்கள், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய எண்ணங்கள், குறிக்கோளை அடையக்கூடிய எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரெய்னிங் எக்ஸசைஸ் நீங்க கொடுக்கணும். என்னுடைய நேரடி வகுப்புகள்ல, பர்சனல் கவுன்சிலிங்ல இதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க, பெல் பட்டன் அமைங்க, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி, வணக்கம்.